நாங்கள் தேடுறப்போ அந்த பொண்ணு வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்ககிட்ட வர்றப்போ ஒரு ஒரு வாரம் அப்புறம் தான் வர்றாங்க. இந்த லாஸ்ட்டாக அந்த பொண்ணோட ஃபோன் ட்ராக் பண்ணலான். டே அண்ட் நைட் கண்டினியூவாக அந்த பையன் வருவானான்னு ஒரே இடத்துல காரை வச்சுட்டு டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து சில காரணங்களால் அந்த இப்போ இருக்கிற அந்த குடும்ப இது பிடிக்காதனால அவன் ஒரு ஆறுதலாக லைவாக ட்ராக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் போகாது. காந்திபுரம் வர்றாங்க. காந்திபுரம் வந்து அப்படியே திருச்சி ரோடெல்லாம் போய் திருச்சி போய் தஞ்சாவூர் பேராவூரணி வரைக்கும் வந்து ட்ராப் ஆகுது. இது வந்து நாங்கள் அவனே வந்து சரண்டர் ஆகி அந்த பொண்ணை வெளியில் கூப்பிட்டான். இது அந்த பொண்ணை அடைச்சி வச்சுருந்தான், பொண்ணையும் கூட இருந்த குழந்தையும் அடைச்சி வச்சுருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் சடனாக ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் போக முடியாது, அங்கே எங்களுக்கு பர்மிஷன் இல்லை. அங்கே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சார், இப்போ வந்து நிறைய கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல தரப்பட்ட கேசஸ் பார்த்துருப்பீங்க, பல தரப்பட்ட ஆளுங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இப்போ இந்த அப்டக்ஷன் மாதிரி, அதாவது மிஸ்ஸிங் கேஸ் அப்டக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேம்மா. நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த மாதிரியான ஒரு கேஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு கேஸு. அந்த பொண்ணு அவங்களோட ஒரு குழந்தை மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் இருக்கார். அந்த பொண்ணு மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆகிறப்போ அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப இது பண்ணி தேடுறாங்க. ஃபோன் நம்பர் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னென்னா போலீஸ் போனால் இது வந்து ஒரு பொண்ணு பொண்ணோட லைஃப் அப்படிங்கிறனால அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. போலீஸ் போகாமல் எங்ககிட்ட வர்றாங்க. நாங்கள் தேடுறப்போ அந்த பொண்ணு வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுது. எங்ககிட்ட வர்றப்போ ஒரு ஒரு வாரம் அப்புறம் தான் வர்றாங்க. இந்த லாஸ்ட்டாக அந்த பொண்ணோட ஃபோன் ட்ராக் பண்ணலாங்கிறதுனால ஃபோனை ட்ராக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அது அவங்க டெப்த்தாக ஃபோனை செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியா கோயம்புத்தூரில் ஒரு கணபதினு ஒரு ஏரியா, அங்கேருந்து அப்படியே ஃபோன் மூவ் இதாகுது. லைவாக ட்ராக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் மூவ் ஆகுது. காந்திபுரம் வராங்க. காந்திபுரம்லேருந்து அப்படியே திருச்சி ரோடெல்லாம் போய் திருச்சி போய் தஞ்சாவூர் பேராவூரணி வரைக்கும் வந்து ட்ராப் ஆகுது. இது வந்து நாங்கள் லைவாக அவங்களோட ஃபோனை ட்ராக் பண்ணப்போ கிடைச்ச விஷயம். தஞ்சாவூரில் இதாகுதுன்னா எங்களை நாங்கள் நினச்சி தஞ்சாவூரில் தான் இவங்க இருக்காங்கன்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். பட் ஆனால் யார் கூட போனாங்கன்னு நாங்கள் தேடுறதுக்காக அந்த ஃபோன் அவங்களுக்கு யார் ஃபோன் வந்ததுங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன் ட்ராக் பண்ணி பார்த்தோம். அதில் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து, அந்த குறிப்பிட்ட நம்பர் காந்திபுரம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் தான் இதாக இருக்குது. அந்த நம்பர் காந்திபுரத்துக்கு அப்புறம் அது ட்ராக் ஆகலை. அப்படின்னா அதை நாங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நம்பர் ஆள் வந்து காந்திபுரம்லேருந்து இவங்களை பிக்கப் பண்ணி பேராவூரணி வரைக்கும் கூட போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களே ஒரு பிளான் பண்ணிட்டோம். பட் அந்த நம்பரை தேடி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பேராவூரணிங்கிற ஊருக்கு சார்ந்தத நம்பர். அப்புறம் அவங்க சோசியல் மீடியாவில் இருந்தாங்க, அவங்களோட சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாதிரிலாம் தேடி பார்த்தோம். தேடி பார்த்தா அவனோட சர்க்கிள் எல்லாமே பேராவூரணியாக இருந்தது. ஸோ எங்களோட டார்கெட் பேராவூரணி ஆச்சு. பொண்ணும் அங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் போனோம். பட் பேராவூரணிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஊர், அதுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் சிரமாச்சு. ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயே டே அண்ட் நைட் வாட்ச் பண்ணோம். அவன் அந்த பையனை அந்த கூட்டிகிட்டு போன பையனை செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மொபைல் ஃபீல்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மொபைல் ஷாப்பாக பேராவூரணிக்குள் இருக்கிற மொபைல் ஷாப்பாக இருந்து ஒரு மொபைல் ஷாப் கன்ஃபார்ம் ஆகி டே அண்ட் நைட் கண்டினியூவாக அந்த பையன் வருவானான்னு ஒரே இடத்துல காரை வச்சுட்டு டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் ஷிஃப்ட் போட்டு பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு மூணாவது நாள் மட்டும்தான் அவன் கிடைச்சான். கிடைச்சோடனே அவனை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். பட் அந்த ஊர் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஊர். நம்ம ஒரு தப்பாக வந்து யாரையும் அங்கே அரெஸ்ட் பண்ணிட முடியாது. எங்களுக்கு அங்கே வந்து தங்கறதுக்கு கூட ரூம் கிடைக்கல, யாரும் கொடுக்கல. நாங்கள் ஒரு மூணு நாலு நாள் இருந்தோம், அங்கே தங்கறதுக்கு கூட ரூம் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு அன்னோன் பர்சனை வந்து உள்ளே போய் எந்த ஒரு ஃபேமிலிக்குமே பிரச்சனை பண்ணிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஊர். தப்பாக நாங்களுக்கு இருந்தாலுமே அவங்க வந்து எங்களை வெளியில் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஊர். அங்கே நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கும், இந்த பையனை ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட் நாள் ஃபாலோ பண்ணால் கிடைக்கல, ரெண்டாவது நாள் ஃபாலோ பண்ணாலும் அவன் சும்மா ஏதோ கடைக்கு போயிட்டு டூ வீலரில் போயிட்டு மிஸ் ஆகிட்டான். மூணாவது நாள் நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம். பட் அந்த வீட்டில் அவங்க இருக்கிறத எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. நாங்கள் போய் இந்த மாதிரி வீட்டை தேடுறப்பவே அந்த ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணு அப்புறம் அவனே வந்து சரண்டர் ஆகி அந்த பொண்ணை வெளியில் கூப்பிட்டான். இவன் அந்த பொண்ணை அடைச்சி வச்சுருந்தான், பொண்ணையும் கூட இருந்த குழந்தையும் அடைச்சி வச்சுருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அதை அங்கேருந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்து அங்கே இருக்கிற போலீஸ்க்கு சொல்லி நாங்கள் அந்த பொண்ணை காப்பாற்றி மீட்டு நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். அது வந்து நாங்கள் பண்ணலை கொஞ்சம் பெரிய கல்யாணத்துக்கு முன்னாடியான சில காரணங்களால அந்த இப்ப இருக்கிற அந்த குடும்ப இது பிடிக்காதனால அவன் ஒரு ஆறுதலா சொல்லியிருக்கிறான். அவன் ஆறுதல் சொன்னா இந்த ஆறுதல் தேவைப்படுற மாதிரி இருந்திருக்கு. இது வந்து இவன் கோயம்புத்தூர் வந்து இந்த பொண்ணை மீட் பண்றதா தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கான். சரி, அது மீட் பண்ணிட்டு சரிவா அங்க போயிடலாம், ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிடலாங்கிற மாதிரி பேசி அவனை கூட்டிட்டு போயிருக்கான்.
இது எல்லாமே என்னன்னா அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அவன் ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இதில் பகிர்ந்து அதில் வந்த பிரச்சனை தான் இந்த இது. அறிமுகம் தான் பட் லவ் பண்ணல. இவன் இதை காரணமாக காட்டி அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் கூட்டிட்டு அவன் முறுக்கை கொண்டு போயிட்டான். அதாவது அந்த பொண்ணையும் இதையும் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ற மாதிரி ஏமாத்தி தான் கூட்டிட்டு போனான். ஏமாத்தி கூட்டிட்டு போய் அங்க வந்து ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருந்தான். அந்த பொண்ணு அப்போ அவங்க வீட்டுல இங்க இருந்து போகும்போது சொல்லணும்னு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஏன்னா ஏன் சொல்லலன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே அவங்க கூட பழக்கமா இருந்திருக்கு. அந்த பழக்கத்தை வந்து வீட்டுல கன்வே பண்ண முடியாது. சரி சரி, அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனை நம்பி போயிடுச்சு. இதை வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியல, அவங்க வீட்டுல சொல்ல முடியல. ரெண்டாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க ஊர்ல இங்க இல்ல, அவர் கல்ஃப்ல வேலை தேடி போயிட்டார். அதனால அவர் இங்க இல்லைங்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ், அவனுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். அதனால இந்த பொண்ணை ஈஸியா கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இல்லை வந்த சும்மா தான் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தேன். ஆனா அந்த பொண்ணால வெளியில வர முடியல, ஒரு வீட்டுல போட்டு அடைச்சிட்டு அவன் ஒரு மாதிரி பிளாக்மெயில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ எங்க கிட்ட வந்து நாங்க ரீச் பண்றப்ப ஒரு 10 நாள் ஆயிடுச்சு அந்த பொண்ணை நம்பி ரீச் பண்றப்போ. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை மீட்டு நாங்கள் கொண்டு வர முடிஞ்சது. ஓகே, எத்தனை நாள் ப்ராசஸ் ஆயிருக்கும் சார்? இது எங்களுக்கு ஒரு வாரம் ப்ராசஸ் ஆயிருக்கு. நாங்கள் அந்த ஊர் பேரா ஊர் நிலையே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு கடையை தேடி, அங்கே இருக்கிற எல்லா மொபைல் ஷாப்பும் தேடி, அவன் கடையை தேடி, அவனை ஃபாலோ பண்ணுறதே ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எங்களால் அதை எடுக்கவே முடிஞ்சது. ஸோ இது ஜென்ரலாக இந்த மாதிரி அப்டேட் இந்த கேசஸ் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எந்தெந்த பீப்புளோட கான்டாக்ட், அதாவது எப்படி சொல்றது, யாரோட சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையா? இல்ல கண்டிப்பா இதுல நாங்க எல்லா இடத்துலயுமே போலீஸோட சப்போர்ட் நாங்க எதிர்பார்ப்போம். அங்க வந்து அந்த பையன் அந்த குழந்தைகள் மீட்கிறதுக்கு அந்த ஏரியா போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்க சடனா ஒரு வீட்டுக்குள்ள நாங்க போக முடியாது, அந்த எங்களுக்கு பர்மிஷன் இல்லை. அங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு போலீஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அங்க இருக்கிற அந்த ஒரு பெரியவங்க முதல்ல எங்களுக்கு ரூம் எல்லாம் எதுவும் கிடைக்கலன்னு உடனே நாங்க இந்த இதுல இருக்கிறேன்னு சொன்னோம்னா எங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டே பண்றதுக்கு. அங்க இருக்கிற அந்த ஒரு கவுன்சிலர் மாதிரியான அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இவங்களோட சப்போர்ட்டு. அது போக இந்த ஃபேமிலியும் எங்களுக்கு, இது வந்து நாங்க ஒரு தொழிலுக்காக பண்ணல, ஒரு சர்வீஸா தான் பண்ணோம். ஏன்னா அவங்களால வந்து ஒரு எங்களுக்கு சார்ஜ் கொடுக்கறக்கோ எங்களோட எக்ஸ்பென்சஸ் கொடுக்கறதுக்கு கூட அவங்க கிட்ட அந்த வசதி இல்லை. பட் எங்க நாங்களும் ஒரு பொண்ணை மீட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ்ல தான் இந்த சர்வீஸை நாங்க பண்ணோம். சூப்பர் சார், அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து நீங்க ஒரு சைபர் கிரைம் ஊராளுங்க எல்லாரையும் மீட் பண்ணி நீங்க பார்த்து ஒரு ஒரு ஃபேமிலியை நீங்க மீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது அது ரொம்பவே ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஸ்டில் நம்ம வந்து என்னைக்குமே வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம சேஃப்டி நம்ம பிரைவசி எப்பவுமே நமக்கு முக்கியம். ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். நன்றி சார். நன்றி.